ஓராண்டுக்கு பின்னர் உடல்நிலை தேறி முரசொலி அலுவலகத்துக்கு வந்த திமுக தலைவர் கருணாநிதி திரும்பி செல்லும் போது புன்சிரிப்புடன் கையை உயர்த்தி காண்பித்தார். அத்துடன் கருணாநிதியின் மருத்துவர் கோபால் ஓரிரு நாட்களில் இன்னொரு அதிசயம் நடைபெறும் என கூறியிருக்கிறார். ஆகையால் கருணாநிதி வழக்கமான கரகர குரலில் என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே என பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கருணாநிதியின் உடல்நிலை தேறிய நிலையில் நேற்றிரவு முரசொலி அலுவலகம் வந்தார். அங்கு சுமார் 40 நிமிடங்கள் முரசொலி பவள விழா கண்காட்சி அரங்கை சுற்றி பார்த்தார். பின்னர் புறப்படும் போது முரசொலி மாறன் சிலையை சிறிது நேரம் பார்வையிட்டார். அப்போது காரில் இருந்தபடியே புன்சிரிப்புடன் கையை உயர்த்தி காண்பித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மேலும் கருணாநிதியின் மருத்துவர் கோபால் கூறுகையில், கருணாநிதியின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, இன்னும் சில நாட்களில் இன்னொரு அதிசயத்தையும் பார்க்கப் போகிறீர்கள் என்கிறார். கருணாநிதி விரைவில் பேசப் போகிறார். வழக்கம் போல என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை என கரகர குரலில் பேசுவார் என்பதையே மருத்துவர் கோபால் சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார். கருணாநிதி உடல்நலம் தேறியதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். திமுக தொண்டர்களும் மாபெரும் உற்சாகத்தில் இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் சமூக வலைதளங்களிலும் கருணாநிதி நேற்று முரசொலி அலுவலகத்தை சுற்றி பார்த்த புகைப்படமும் வீடியோ காட்சிகளும் வைரலாக பரவத் தொடங்கியது. திமுக தொண்டர்கள் இதை அதிக அளவு பகிர்ந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்திக் கொண்டனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.